Hi friends, welcome to my channel. இன்றைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே தீபாவளி வரப்போகுது. அந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக லட்டு பண்ணுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா லட்டு வந்து எப்படி பண்ணுறது நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு காய்ந்த திராட்சை, ஒரு 4 டேட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இந்த மாதிரி. வறுத்து எடுத்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி, இதில் பார்த்திங்கன்னா 250 கிராம் ரவை இருக்குது. இதை வந்து நம்ம இதில் வறுத்து எடுக்க போகிறோம். இது கடையில் வாங்கும்போது வறுத்த ரவன் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் வந்து நெய்யில் வறுத்து எடுத்தோன்னா அந்த நெய்யும் அந்த ரவையும் சேர்ந்து நல்ல மணமாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வறுக்கும்போது கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவையை வறுத்து எடுத்ததும் இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவு நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் தீயை. இப்போ வந்து சுகர் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் கெட்டியாகும் ரவையும் சுகரும் சேர்ந்து. ரவையும் சீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி காய்ந்த திராட்சையை வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மில்க்மேட் சேர்க்க போகிறேன். இது நம்ம சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மில்க்மேட் சேர்க்கும்போது உங்களோட சுகரோட லெவல் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நான் மிதமான சூட்டில் உள்ள பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் எதுக்கு ஊற்றணுன்னு தான், அப்போ நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்க நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். என் கையில் கொஞ்சமாக நெய்யை தடவி இப்போ வந்து நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட ரவா லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.